நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு வருது அந்த மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ரெண்டு யாருக்கு கிடைக்க போகுது யார் ஆட்சி அமைக்க போகிறாரங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மத்தியில் இருக்குது காலை பத்து நாற்பத்தஞ்சு நிலவரப்படி இந்தியாவை பொறுத்தவரையும் பிஜேபி வந்து இரநூற்றி தொண்ணூத்தோரு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி இரநூத்தி இருபத்தி நாலு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க பிற கட்சிகள் வந்து இருபத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க காங்கிரஸா பாஜகவா பாஜகவா காங்கிரஸாக ஒரு ஒரு குழப்பமான ஒரு நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்கு எந்த நேரத்துலையும் என்னதோ நடக்கலாம் மாறலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் ஒரு போக்குதான் இப்போ வரையும் இருக்குது பத்தே முக்கால் நிலவரப்படி சரி தமிழ்நாட்டில் பாஜகவோட அண்ணாமலை அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட்டார் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புலலாம் சொன்னாங்க பிரதமர் மோடி உட்பட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பாஜக உள்ள இருக்க சீனியர்ஸ் லீடர்ஸ் உட்பட நிறைய பேர் வந்து கோயிலம் கோயம்புத்தூரில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அண்ணாமலை தான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அந்த வகையில கோயம்புத்தூர் தொகுதியில பாஜக என்ன நிலவரத்துல இருக்கு அப்படிங்கறத தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போறேன் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையும் டிஎம்கே தான் இப்போ லீடில் இருக்கிறாங்க பத்தேமுக்கால் நிலவரப்படி முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்று நாலு வாக்குகள் பெற்று டிஎம்கே தான் இப்போது லீடில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பிஜேபி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க செகண்ட் பிளேஸில்னா எவ்வளோனா இருபத்தி மூணாயிரத்தி சொச்சம் வாக்கு அவங்க வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் வாக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படி பார்த்தா டிஎம்கே ஒரு நல்ல லீடு எடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே இருக்கிறாங்க ஏடிஎம்கே வந்து பதினஞ்சாயிரத்து சொச்சம் முன்னூற்று பதிமூன்று ஓக்கு வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இது வந்து பத்தே முக்கால் நிலவரம் கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்துக்கும் மூன்றாவது இடத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் வாக்கு இருக்குது அதாவது பிஜேபி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னிலை வகிக்கலை அவங்க செகண்ட் பிளேஸுக்கு செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸுக்கு வந்துடுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது அந்த மாதிரி தான் நில இருக்குது நாம் தமிழர் பிற கட்சிகளோட எக்ஸாக்ட்டு என்ன நம்பர் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் வரல தொடர்ச்சியாக தெரிய வரும் அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் டிஎம்கே சார்பில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் தான் போட்டிட்டாங்க அவங்க தான் வந்து லீடு எடுத்துருக்கிறாங்க அந்த வகையில் பொறுத்தவரையும் அண்ணாமலை இப்போ வந்து பின்னடைவை தான் சந்திச்சிருக்கிறாரு ஏடிஎம்கே பொறுத்தவரையும் ராமச்சந்திரன் அவர்களும் வந்து ஒரு பின்னடை தான் சந்திச்சிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களோட அரசியல் பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் பிஜேபி அதுக்கப்புறம் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பு கொடுத்தாங்க அவங்களோட பொலிட்டிக்கல் அதாவது அரசியலில் வந்து அவங்க வந்து தேர்தல் தேர்தலில் என்னென்ன இடங்களில் ஏ ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டார் அங்கே ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்க பிஜேபி தரப்பில் இருந்து நிறைய தொண்டர்களுக்கு இருந்தது ஆனால் அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தார் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் கோயம்புத்தூரில் முக்கிய வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் ஆனால் அங்கே பின்னடைவை தான் சந்திச்சிருக்கிறார் இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாடு பாஜகவோட நிலமர ஆதாரமாக இருக்குது அதே நேரத்தில் பாஜக கூட்டணி கட்சியாக இருக்கிற பாஜக கூட்டணியில் வர்ற பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு சீட் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பாஜகவை பாஜக கூட்டணியில் வந்து ஒரே ஒரு சீட் லீடிங் லீடிங் எடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் பாஜக தரப்பில் எந்த ஒரு கட்சியும் எந்த பாஜக தரப்பில் எந்த ஒரு வேட்பாளரும் முன்னிலை வைக்கிற இது வந்து பத்து நாற்பத்தஞ்சு நிலவரமாக இது வந்து வெளி வந்திருக்கு